குட் ஈவினிங் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்ம இந்த பார்க்க இன்னைக்கு நாலு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வாரத்தோட இறுதி நாள் வெள்ளிக்கிழமை இக்குவிட்டி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்பரே லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை ஓபன் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இன்னைக்கு நிஃப்டி வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் உயர்ந்து பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல வாலிட்டாலிட்டியில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா தெரியும் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அதுக்கப்புறமா ஒரு ஹை அதுக்கப்புறம் ஒரு லோ அதுக்கப்புறம் ஒரு ஹை நல்ல ஒரு டீப் லோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹை க்ளோசிங்கில் ஒரு ஹை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ க்ளோசிங்கில் ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் பாசிட்டிவாக கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த கட்டம் ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு நிப்டி பிப்டியில ட்ரேட் ஆன பங்குகள்ல முப்பத்தி மூணு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் பதினேழு ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ்ல கம்ப்ளீட்டா எல்லா இண்டைசஸும் கிரீன் கலர்ல பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு நிப்டி ஹண்ட்ரட் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே பாசிட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு வை செக்டர் வைஸ் பார்க்கும் பேங்க் செக்டர் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டர் பினான்ஸ் சர்வீஸ் அப்புறம் மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லாமே பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு எஃப்எம்சிஜி ஒரு நேரோவாகவும் ஐடி வந்து நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளிகள் குறைந்தும் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அதே மாதிரி முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து டே ட்ரேடிங்ல இன்ட்ராடேல ஹேமர் பேட்டனை மறுபடியும் பதிவு செஞ்சிருக்கு ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஹேமர் பேட்டர்னை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோட ரெண்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹேமர் பேட்டர்ன் மறுபடியும் ஃபார்மாக இருக்கிறது மார்க்கெட் அகெயின் எப்படி போகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இருந்தாலும் கூடுதலாக வீக்லி கேண்டில் வந்து ஒரு பீரிஷ் ஹென் ஹெல்ஃபிங் பேட்டர்ல க்ளோஸ் ஆகிருக்கிறதா டெக்னிக்கலாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேண்டில் பீரிஷ் ஹென் ஹெல்ஃபிங் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ இப்போ டெக்னிக்கலா என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிப்டி வந்து ஒரு வீக்லி பேரிஷ்கேண்டும் டேல வந்து ஹேமர் பேட்டர்னையும் கொடுத்துருக்கு இது கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ போன வாரம் ஒரு நல்ல ரோலர் காஸ்டர் ரைட் மாதிரி இருந்து இந்த வாரம் ஒரு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இம்பாக்டோட குளோபலோட நம்மளுடைய பங்குச்சந்தை இந்த வாரம் வந்து ஒரு நல்ல ஏற்ற இறக்கத்தோட நெகட்டிவாக போனதுக்கு காரணம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ போன வாரத்தில்

அறநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற லோவை கட் பண்ணாம மார்க்கெட் வந்து ஒரு ஹேமர் பேட்டனை கொடுத்துருக்கறது அடுத்தது வீக்லி வைஸ் ஒரு பேரியஸ் அண்ட் ஹெல்ஃபிங் பேட்டனை கொடுத்துருக்கறது மார்க்கெட் வந்து நமக்கு டெக்னிக்கலாக டவுனாக இருந்திருந்தாலும் முக்கியமான பத்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு அப்படிங்கிற லோவை கட் பண்ணாம போனது மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ்விட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் டிசம்பர் பத்தொம்போதாந்தேதி நமக்கு வந்து நிஃப்டி ஃபார்ம் பண்ணுச்சு சோ அந்த ஃபார்முக்கு அப்புறமா ஒரு லோயர் டாப் ஒரு லோயர் லெவல் தான் இந்த லெவலம் பாக்குறோம் பார்க்கறதாவும் சொல்றாங்க இருந்தாலும் நெக்ஸ்ட் கபிள் ஆஃப் செக்ஷன்ல பத்தாயிரத்தி அறநூத்தி இருவத்தெட்டு அப்படிங்கிறவ கட் பண்ணாம மார்க்கெட் ஒரு அப்சைட் கொடுத்தது அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்கெட் ஒரு டவுன் சைடா ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பது அடுத்த செக்ஷன்லயே தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் டெக்னிக்கலா அவங்க சொல்ற விஷயம் சோ நம்ம வந்து பேரிஸ் ஹெண்ட் ஹெல்பிங் பேட்டர்ன பத்தி நல்லா நமக்கு தெரியும் டூ கேண்டில் மல்டி கேண்டில் அது ரெண்டு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவு பண்ணுவோம் ஸோ இந்த கேண்டில் இந்த கேண்டலை பேஸ் பண்ணி இது வந்து பீரிஷ் அண்ட் ஹெல்பிங் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க பேட்டர் பத்தி தெரியாதவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் பாருங்க அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிற புட் அண்ட் கால் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது பத்தாயிரத்தி ஐநூறுலருந்து பத்தாயிரம் வரைக்கும் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதே மாதிரி கால் ஆப்ஷன்ல பார்க்கும்போது பதினோராயிரத்துலேருந்து இருந்து பதினோராயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது இருக்கு இது என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு கீழே போனா பத்தாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் போகும் மேல வந்துச்சுன்னா பதினோறாயிரத்துல இருந்து பதினோறாயிரத்தி ஐநூறு வரும் இதுதான் வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பா இருக்கு சோ இன்னைக்கு நிப்டி பிப்டி ஆஹ் இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வாரத்தோட இறுதி நாள் பத்தாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்குற லெவல்ல ஓப்பன் ஆகி பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது வரைக்கும் ஹை போயிருக்கு பத்தாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்குற லோவை பிரேக் பண்ணாமயே பத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆண்டி ஒரு பாசிட்டிவ் ஹேமர் பேட்டர்ன கொடுத்திருக்கு சோ இது வந்து கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு க்ளோசிங் பெல்லுல சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்செக்ஸ் வந்து அஹ் ஒன் எயிட்டி கிட்ட இந்த வீக் வந்து ஒரு கெயின்ல க்ளோஸ் ஆயிருக்கு வீக் எண்ட்ல அப்படின்னு சொல்லி நம்ம பிஎஸ்சி சென்செக்ஸை பத்தி பாப்போம் கிளியரா ஸோ நமக்கு வந்து வந்து சென்செக்ஸ் புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேடான பங்குகள்ல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸ்டாக் நெகட்டிவ் ஆகும் நூத்தி ஐம்பத்தி ஒரு ஸ்டாக்ஸ் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் க்ளோஸ் ஆயிருக்கு எஸ் பேங்க் வேதாந்தா பாரத் இன்ஃப்ராடெல் இவங்கெல்லாம்

வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் குளோபல் வந்து ஒரு வாலட்டாலிட்டியா இருக்கிறது நம்ம மார்க்கெட்டை வந்து ஆஹ் தெளிவுபடுத்திருக்கு சோ மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான முக்கிய காரணங்களா அது வந்து சொல்லியிருக்கு அடுத்து நம்ம குரூட் ஆயில் பிரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தொண்ணூத்தி ஆறு புள்ளிகள் ஆஹ் உயர்ந்து தொண்ணூத்தாறு பைசா உயர்ந்தால் நாற்பத்தெட்டு அப்படிங்கிற லெவல் இருக்கு ஸோ நைட்டு வந்து நமக்கு குரூடாயிலோட இன்வென்ட்ரி வரும் ஸோ அந்த இன்வென்ட்ரியை பொறுத்து குரூடாயில் ஒரு வாலட்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும் இந்திய ரூபாய் மதிப்பு நாற்பத்தி நாலு பைசா வந்து குறைந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூணு அப்படிங்கிற லெவல் இருக்கு ஸோ இன் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஏன் இந்த அளவுக்கு டவுன் ஆச்சு அப்படிங்கிறது வந்து புதுசு கிடையாது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போதே நம்ம முடிவு பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு பியஸ் கொடுக்கும் பிளஸ் வந்து குளோபல்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் டெக்னிக்கல் அப்புறம் எந்த விதமான ஒரு ரிவர்சல் சப்போர்ட்டுக்கான காரணங்கள் மார்க்கெட் டவுன்ல தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு வாரத்தோட இறுதி நாள் சனி ஞாயிறு இந்த இரண்டு நாட்கள் நடக்கிற செய்திகள் நடக்கிற நிகழ்வுகள் மார்க்கெட்டை மாத்தி கொண்டு போகலாம் ஸோ திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நாம கணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே ஆனால் திங்கக்கிழமை மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் திங்கக்கிழமை மார்னிங் எயிட் டு எயிட் தேர்ட்டி நம்ம செக் பண்ற பேசிக்கான டீட்டெயில்ஸை பொறுத்து தான் இருக்கு ஸோ இன்னைக்கு டாப் லெவல்ல ட்ரேட் ஆன பங்குகளை பத்தி எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராடெல் அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல உயர்ந்து இருநூத்தி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் எஸ் பேங்க் மூணு பெர்சன்டேஜுக்கு மேல உயர்ந்து நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு வேதாந்தா மூணு பர்சன்டேஜுக்கு மேல ஏறி நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு டாடா மோட்டார்ஸ் மூணு பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி நூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு பாரதி ஏர்டெல் ஓஎன்ஜிசி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் டாடா ஸ்டீல் எஸ்பிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே இன்னைக்கு நியர்பை டூ அண்ட் மோர் தென் டூ பர்சன்டேஜ் கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு டாப் லாசர் அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபார்மா 0.62 சிக்ஸ் டூ பர்சன்டேஜ் இறங்கி நானூற்றி முப்பத்தி அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல கணிச்சு சொல்லியிருந்தாரு நான் அவர் பேர் மிஸ் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ் போடும்போது அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தாரு அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஹெச்சிஎல் டெக்கு ஒன்றரை மேலே இறங்கி தொள்ளாயிரத்தி அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு டெக் இன்ஃபி ஹீரோ மோட்டர் கம்பெனி இண்டஸ்டன் எல்டி இந்துஸ்தானின் லீவர் அதுக்கப்புறம் விப்ரோ இவங்க எல்லாமே இன்றைக்கி டாப் இருக்காங்க மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் எஸ் பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் டிசிஎஸ் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் எஸ்பிஐ பேங்க் மாருதி இன்ஃபி ஆக்ஸிஸ் பேங்க் டாடா ஸ்டீலாம் வேல்யூவில் டாப்பாக இருக்காங்க வால்யூமில் ஆர்காம் எஸ் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் சுஸ்லான் ஜேபி அசோசியேட் அசோக் லேலாண்ட் ஐசிஐசிஐ பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா பிஹெச்இஎல் எஸ்பிஐ பேங்க் இவங்க எல்லாமே வால்யூமில் டாப்பாக இருக்காங்க இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹையர் டச் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் இந்தியா லிமிட்டட் அதுக்கப்புறம் டிஎஸ்பி லிக்விட் டிடிஎப் ரெண்டு பங்குகளெல்லாம் புதுசாக ஃபிஃப்டி டூ வீக் இன்னைக்கு டச் பண்ணிருக்கு இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் லோ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு பாரத் ஃபாக் லிமிடெட் அதுக்கப்புறம் டிஎஃப்எம் ஃபுட்ஸ் லிமிடெட் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் அகைன் ஃபிஃப்டி டூ வீக் லோவோ புதுசா டச் பண்ணிருக்கு ஹெல்த் கேர் குளோபல் என்டர்பிரைசஸ் ஹிந்துஸ்தான் காம்போசிட்ஸ் அதுக்கப்புறம் கேபிஆர் மில் லிமிடெட் கூடுதலா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற பங்குகள் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அகெய்ன் நில் நில்கமல் லிமிடெட் அடுத்தது சன்ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் கம்பெனி ஸ்ட்ரீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் லாஸ்டா டாடா ஸ்டீல் அகைன் ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு விஎஸ்டி ஸ்டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட் இன்னைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு ஸோ இதெல்லாம் வேதாந்தா லிமிடெட் அகைன் ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணிருக்கு இதெல்லாம் தான் கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்ல ஸோ இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பிளஸ் வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் க்ளோசிங் மார்க்கெட்ல கவனிக்கிறீங்க அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு இங்க இருந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பத்தி டிஸ்கஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கலாம் பயனுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோவை நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க சோ நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆகணும் இல்ல அலைஸ் ப்ளூ கம்பெனில அக்கௌண்ட் ஓபன் பண்ற சந்தேகங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இந்த மெயிலுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம் இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோவில் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வீக் எண்டை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க பாசிட்டிவா இருங்க தேங்க்யூ ஸோ மச்